ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழக காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கரோனா வைரஸ் சம்பந்தமாக ஒரு மிக கொடிய, ஒரு மிகப்பெரிய வதந்தியை பரப்பிக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான நபரை நேற்று தமிழக காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி யாரடா கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மதிப்புக்குரிய ஹீலர் பாஸ்கர் அவர்களை தான் தமிழக காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன அவர் வதந்தியை பரப்பிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அவர் பரப்பின வதந்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹீலர் பாஸ்கர் அப்படின்றவர் வந்து உணவே மருந்து அப்படின்ற ஒரு பாலிசியில் ஒரு சில நோய்க்கு உணவு மூலியமாக மருந்தை சொல்லி நிறையா பேரை வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நபருங்க அவர். இந்த அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு தனியாக ஒரு மருத்துவத்தை பின்பற்றிட்டுருக்கிற ஒரு நபர். அவர் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறாரு. அவர் நிறையா ஷோஸ் வந்து டிவியிலையே வந்து பண்ணியிருக்கிறாரு, அதை டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான சேனல்ஸே, தமிழ் சேனல்ஸே வந்து அவர் வீடியோலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதை நானுமே நிறையா தடவை கேட்டிருக்கிறேன். ஒன்று ரெண்டாக வந்து நான் ஃபாலோவும் பண்ணியிருக்கிறேன், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் மிகவும் திறமைசாலி தான். ஆனால் அவரோடைய வீடியோக்கள், தற்போதைய வீடியோக்கள், ஒரு ரெண்டு வருஷமாக அவர் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாத டாபிக்ஸ் எல்லாம் அவர் வந்து பேசுகிறாரு. முக்கியமாக இலுமினாட்டிகளை பற்றி அவர் அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு, இந்த கரோனா அப்படின்றது இலுமினாட்டி ஏற்படுத்தின டீபாப்புலேஷனுக்கான முதல் புள்ளியா அப்படின்றத பற்றி தான். ஸோ இந்த டீபாப்புலேஷனா என்ன, இலுமினாட்டினா என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13 பேரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 13 பேரும் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும், அதுக்கான வழிகளை நம்ம இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளான் இருக்குல்லையே, அந்த பிளானுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னா, நியூ வேர்ல்ட் ஆர்டர், NWO அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2020 இந்த உலகமே வந்து NWO, நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, இது மூலியமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கவங்க வந்து யார் அப்படின்னா, அந்த 13 ஃபேமிலி இருந்தாங்களே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு நிறையா யூடியூப்ஸில், சோசியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறையா ஆர்டிகிள்ஸே இது சம்மந்தமாக வந்து நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அதை படித்தும் பார்க்கலாம். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அப்படி தான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எதையுமே நான் வந்து இது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி இது உண்மை அப்படின்றதையும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கரோனா. இவங்க அந்த கரோனாவை பரப்பி மக்கள் தொகையை 50% குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறவன் நிறையா பேர் ஆளணும்னு தானே நினைக்கணும், ஏன் மக்கள் தொகையை கம்மி பண்ணிட்டு ஆளணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலியமாக யாரெல்லாம் அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு, இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா, ரொம்பவே எதிர்த்து பேசுகிறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் முத காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால தான் அந்த ஜெனரேஷன், வயதான ஜெனரேஷன் மக்களை வந்து இவங்க வேகமாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்களும், இந்த ஃபுட் சோர்ஸாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், ஏதோ இந்த இயற்கை வளங்கள், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு போதுமானதாக கிடையாது. ஸோ இப்போ நம்ம இவங்களெல்லாம் ஆட்சி செய்யலான்னு கைக்குள்ளே இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட போதிய வளங்கள் இல்லை, இது வந்து சண்டையாகி இது நமக்கே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் மக்கள் தொகையை 50% குறைச்சிட்டு அந்த 50% மக்களை நம்ம ஆளணும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இந்த கரோனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சாரி, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மக்களை எல்லாரையும் பயம்படுத்தி எல்லாரையும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டீங்க. இப்போ அவங்க எல்லாரும் சேனலை, டிவி சேனல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. இப்போ டிவியில் நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில்
இன்னைக்கு இத்தனை பேருக்கு கரோனா வந்திருக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்துட்டாங்க, இட்டாலியில் எத்தனை பேர் செத்துட்டாங்க, சைனாவில் எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு இவங்க வந்து நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உட்கார்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறையா பேர் வந்து இதனாலேயே சாகிறதுக்கான வழிகள் நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா? என்ன அப்படின்னா, இப்போ இந்த வைரஸ் கரோனா இருக்கு இல்லையா, இது எப்படி பரவச்சு? நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் சயின்டிஃபிக்காக எதுவும் படித்ததெல்லாம் கிடையாது, பேசிக் அறிவை அதை ஒரு காமன் சென்ஸாக திங்க் பண்ணுங்கள். சைனாவுக்கு வந்து நியூ இயர் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லி ஒரு சீசன் இருக்குது, அதாவது ஜனவரி லாஸ்ட் வீக், ஜனவரி 21 அப்புறமா பிப்ரவரி 1st வீக், அதாவது பிப்ரவரி 7 வரைக்கும் இது வந்து நியூ இயர் ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு சைனா ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்க. எப்படி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னு அமெரிக்காவில் 10 எடுக்கிறாங்களோ, நம்ம எப்படி தீபாவளி ஹாலிடேஸ்ன்னு சொல்லி 5 எடுக்கிறோமோ, இப்போ அதே மாதிரி பக்ரீத்து இதுக்கெல்லாம் வந்து எப்படி முஸ்லீம்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி சைனீஸ் மக்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த 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 சீசன் தான். ஓகேவா? இப்போ இந்த பறவை தொடங்கின இது பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் மந்த்லேருந்து ஜனவரி மிட்டுக்குள்ளே தான் இது அதிகமாக பறவை ஆரம்பிச்சிருக்குது. இந்த இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி 15 கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வூஹான் அப்படின்ற நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்று வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த லீவு விட்ட உடனே யூஹான் அப்படின்ற நகரத்துலேருந்து நிறையா பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எது மூலியமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயினில், பஸ்ஸில், ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணதுனால தான் அதிக மக்களுக்கு யூஹானை தவிர்த்து நான்ஜிங்காக இருக்கட்டும், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரமாக இருக்கட்டும், எல்லா நகரத்துக்கும் இந்த நோய் இப்படி தான் பரவவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே, இப்போ பிப்ரவரி 1st வீக்கில் லீவுக்கு போனவங்கெல்லாம் திரும்பி ஆஃபீஸுக்கு வரணும் இல்லையா, அவங்கெல்லாம் வர்றத இவங்கெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றத சுதாரிச்சுக்கிட்ட சைனா கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. என்னென்னா, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அங்கே ஒரு முக்கியமான ஒரு ரூல் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஷாப்பிங்க்கு வெளியே வரணும், அதுவும் 4 ஒருத்தர் தான் வரணும், 4 ஒருக்க தான் வரணும். இப்போ எங்கள் வீட்டில் 3 இருக்கோம் அப்படின்னா, நான் 1st போகிறேன் அப்படின்னா 4 கழிச்சு தான் என் வீட்டிலேருந்து இன்னொரு ஆள் ஷாப்பிங்க்கே போகணும், நானே திரும்பி வெளியே வர முடியாது ஷாப்பிங்க்கு. இதை வெளியே இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் அந்த ஏரியா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே இருப்பாங்க இல்லையா ஒரு ஆஃபீஸர்ஸ், அவங்கக்கிட்ட ப்ராப்பராக நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வெளியவே வர முடியும். சும்மாவும் நீங்கள் வெளியே வந்துட முடியாது. நீங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி மாஸ்க்லேருந்து க்ளவுஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்டு பக்காவாக தான் உள்ளே வெளியவே வரணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, கிராசரிஸு மளிகை பொருள் வாங்க போகிறீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே 1 மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருந்தாங்களாம். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோடய கிளைண்ட்ஸ், நான் வேலை பார்க்குறேன்ல, என்னோடய கிளைண்ட் வந்து சைனாக்காரங்க தான். நான் சைனாவில் கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு இந்தியாவிலேருந்து நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ வெளியவே வராமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் இன்றைக்கி நிலைமைக்கு சைனாவில் பாதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது, புதுசாக யாருமே பாதிக்கப்படல, ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்குது. மொத்தம் 81,000 பேர் பாதிக்கப்பட்டதில் 71,000 பேர் குணமடைஞ்சிட்டதா சொல்கிறாங்க. இன்னைக்கு இத்தாலி சைனாவை வந்து முந்திக்கிட்டு இறப்பு விகிதத்தில் முந்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மொத்தமே 3,500 பேர் இறந்துட்டதா சொன்னாங்க. போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்குது சைனாவில், யாரும் புதுசாக சாகவே இல்லை. ஸோ இப்போ இத்தாலி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இத்தாலி கவர்மெண்ட் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, எங்கள் மக்கள் நாங்கள் போட்ட உத்தரவை வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலுக்கும் இத்தாலியை சேர்ந்த ஒரு தமிழர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார். என்னென்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் வீட்டிலருந்தே வேலை பாருங்கன்னு சொன்ன உடனே, ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கெலாம் லீவ் விட்ட உடனே நாங்களாம் வந்து ஹாலிடே மோடுக்கு போயிட்டோம், ஃபேமிலியாக நான் வந்து தீம் பார்க்கில் போய் என்ஜாய் பண்ணுறது, மாலில் என்ஜாய் பண்ணுறது, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறது நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் கவர்மெண்ட் ஆர்டரை நாங்கள் மதிக்கலை, இன்றைக்கி அதனோட விளைவு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துருக்குதுங்க. எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம். ஸோ இன்றைக்கி இந்தியா நம்மளை என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் கெட்டுப்போயிறது போகிறது இல்லையே. இப்போ நியூஸை பார்க்க பார்க்க உங்களுக்கு மன உளைச்சல் ஆகிறீங்கன்னா நியூஸை பார்க்காதீங்க, விஜய் டிவி போட்டு பாட்டு நிகழ்ச்சி எதையோ பாருங்கள், இல்லை சிரிப்பொலியை போட்டு பாருங்கள், ஆதித்யா போட்டு பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே இருங்க. இதை விட்டுவிட்டு இந்த கண்டவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு, ஆமாம் இதை அந்த வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட்ஸை பார்க்கணும்,
இந்த உலகத்தை காக்க வந்திருக்கிறவர் ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் கமெண்ட். என்ன ஒரு முட்டாள்தனமாக கிடையாதா? அவரோட ஃபீல்டே வேற, அவர் அந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ரிலேட்டடாக இலுமினாட்டியை பற்றியும் டீபாப்புலேஷனை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அவரை கைது பண்ணது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. ஒரு நல்ல ஒரு சூழலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் டெய்லி இதே மாதிரி கண்ட மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னா இதை பார்க்குற மக்களுக்கு தான் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு மாலை 5 மணிக்கு நமக்காக வெளியே நின்று வேலை பார்த்துட்டு இருக்க தூய்மை தொழிலாளர்களையை கௌரவிக்கும் விதமாக, மருத்துவர்களை கௌரவிக்கும் விதமாக, செவிலியர்களை கௌரவிக்கும் விதமாக உங்கள் பால்கனியிலேயோ இல்லை வீட்டு வாசல்லையோ நின்று கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நம்ம எல்லாரையும். ஸோ நான் கண்டிப்பாக அதை பண்ண போகிறேன், நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு 5 மணிக்கு என்னோடய யூடியூப் சேனலில் லைவ் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். எங்கள் ஏரியாவில் எத்தனை பேர் வெளியே வந்து கைத்தட்டுறாங்க, அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றதுல ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் அதை வந்து லைவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நடக்கிறத நீங்களும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டாக மாறணும். நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம இறங்கி வந்து யாருக்கும் தனியாக காசு கொடுக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் கையினால் தட்டுவோம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.